அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது, பொங்கல் பண்டிகையின் சிறப்புகள், இதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க உள்ளோம். பொங்கல் பண்டிகை என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனிப்பெரும் விழா. தமிழர் திருநாளாக தமிழர்களால் தமிழ்நாடு, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, மொரீஷியஸ் என தமிழர் வாழும் அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. உழைக்கும் மக்கள் இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் சொல்லும் ஒரு நன்றி அறிதலாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விழாவிற்கு தமிழர் திருநாள் என்கிற செல்ல பெயரும் உண்டு. உண்மையை சொல்லப்போனால் உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்தும் உழவர் திருநாள் இது. என்றைக்கு நாம் பயிர் தொழில் ஆரம்பித்தோமோ அன்றைக்கே இவ்விழாவும் வெவ்வேறு வடிவங்களில் ஆரம்பமாகிவிட்டது. அதாவது கிமு 200 பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்கள் தொடங்கிவிட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். சோழர்கள் காலத்தில் இவ்விழா புதியீடு என்ற பெயரால் அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆடியில் விதை விதைத்து அதை 6 கழித்து அறுவடை செய்யும் உழவர்கள் தை முதல் தேதியில் உழவுக்கு உதவியாயிருந்த இயற்கைக்கு நன்றி சொல்கிறார்கள். இதையொட்டி உருவானதே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கிற பழமொழி. தை முதல் தேதியில் தமிழர் திருநாள் ஆரம்பித்தாலும் இதற்கான பிள்ளையார் சுழியை மார்கழி மாத இறுதியிலேயே போட்டுவிடுகிறோம். இதுதான் போகியாக கொண்டாடப்படுகிறது. பழையனவற்றை போக்கியதால் போக்கி என்று அழைக்கப்பட்டு பின்னாட்களில் போகி என உருமாறியது. இந்நன்னாளில் மனதிற்குள் இருக்கும் குப்பைகளை அகற்றி மனதை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதே இவ்விழாவின் பொருள். வடமாநிலங்களில் போகியை இந்திரனுக்கு உரிய விழாவாக கொண்டாடுகிறார்கள். தேவர்களின் தலைவனான இந்திரனின் மற்றொரு பெயர் போகி என்கிறது நமது புராணங்கள். இத்தினத்தில்தான் புத்தர் இறந்தார் எனவும் நம்பப்படுகிறது. தமிழர் திருநாளாகிய பொங்கலை மற்ற மாநிலத்தவர்கள் மகர சங்கராந்தியாக கொண்டாடுகிறார்கள். அதே சமயம் அறுவடை திருநாள் எனவும் இவ்விழா அழைக்கப்படுகிறது. ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதம் ஆகும். அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை சர்க்கரை பால் நெய் சேர்த்து புதுப்பானையிலிட்டு புத்தடுப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் சோறாக்கி சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைத்துண்டு மகிழும் விழாவே பொங்கல் விழாவாகும். தைப்பொங்கல் நாளின் மறுநாள் தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகைதான் மாட்டுப்பொங்கல். உழவு தொழிலுக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கும் மாடுகளுக்கு நன்றி சொல்லும் நன்னாளே மாட்டுப்பொங்கல். இத்தினத்தன்று முறைமாப்பிள்ளை மீது மஞ்சள் நீர் தெளிப்பது தமிழக கிராமங்களில் இன்றும் வழக்கத்தில் உள்ளது. தென் மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு எனும் மாடுபிடி விழா இந்நாளில் நடைபெறும். கொல்லேறு தழுவுதல், மஞ்சு விரட்டு என்கிற பெயர்களும் இவ்வீர விளையாட்டிற்கு உண்டு. முன்பு இந்திய நாணயமாகிய சல்லிக்காசுகளை மாடுகளின் கொம்பில் கட்டி வைத்திருப்பார்கள். மாட்டை அடக்குபவர்களுக்கே அந்த காசு பரிசளிக்கப்படும். இந்த சல்லிக்காசே பின்பு ஜல்லிக்கட்டாக மாறியது. வேலி ஜல்லிக்கட்டு, வாடிவாசல் ஜல்லிக்கட்டு, வடம் ஜல்லிக்கட்டு என இதற்கு பல பெயர்களும் உண்டு. உலக பொதுமறை நூலாகிய திருக்குறளை தமிழுக்கு தந்ததால் திருவள்ளுவரை சிறப்பிக்கும் வகையில் இத்தினத்தை திருவள்ளுவர் தினமாகவும் அழைக்கின்றோம். பெண்களின் மாங்கல்ய பலத்திற்காகவும் உடன்பிறந்தோரின் நலனுக்காகவும் கணுப்பண்டிகை என்னும் விசேஷ நிகழ்வு மாட்டுப்பொங்கல் அன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கொண்டாடப்படுகிறது. தமிழர் திருநாளின் இறுதியில் வருவது காணும் பொங்கல். இன்றைக்கு உறவுகளும் நட்புகளும் சங்கமித்து மகிழ்ந்து பொங்கல் பண்டிகைக்கு விடை கொடுக்கிறார்கள். இந்த காணும் பொங்கலை கன்னிப்பொங்கல், கன்றுப்பொங்கல் எனவும் அழைப்பார்கள். திருமணமாகாத பெண்களுக்காக கன்னிப்பொங்கலும் ஆண்களுக்காக கன்றுப்பொங்கலும் வைத்து கூடிய விரைவில் மேலச்சத்தம் கேட்க வேண்டுமென வேண்டிக் கொள்கிறார்கள். இத்தனை சிறப்புகள் கொண்ட தமிழர்களின் கலாச்சார விழாவை நாம் இனிதை கொண்டாடி மகிழ்வோம். இன்று நாம் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது, பொங்கல் பண்டிகையின் சிறப்புகள் பற்றியெல்லாம் பார்த்தோம். அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.